Hi friends, welcome to Rainbow Craft. Niki, macrame thread use panni eppadi oru bag seiyaradhunu kaamikka poren. Na rendu color eduthiruka, single color use pannala illana double color use pannala adu nammaloada virupanda. Rendu color use pannirukka, indha color la vande 180 cm, adhaavadhu 180 cm ku 25 wire cut pannirukka. Idhu vande adhe 180 cm, idhu vande 30 vande cut pannirukka. Ippa idha vachi eppadi seiyaradhunu paakala. இப்போ ஒரு வயர் எடுத்து இப்படி ரெண்டா மடக்கிக்கணும் இந்த மாதிரி மடக்கிட்டு ரெண்டு வயர் அதே மாதிரி நான் எடுத்துக்கேன் ரெண்டு வயர் எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டு ரெண்டா மடக்கிக்கணும் மடக்கிட்டு இப்படி ஈக்குவலா வச்சுக்கணும் இப்படி வச்சிட்டு சென்டர்ல இருக்கிற இந்த ரெண்டு வயரையும் விட்டுறணும் இந்த பக்கம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கறத வந்து எடுத்து இப்படி மேலே வைக்கணும் இத எடுத்து இது மேலே வச்சி இப்படி கீழே கொண்டு வரணும் இப்படி கொண்டு வந்து இந்த ஹோல் வழியா வெல்ல கொண்டு வந்துடணும் அடுத்து இதை இப்படி கீழ மேலே கொண்டு வந்துட்டு இதை இந்த இடத்துல விட்டு வெளியில கொண்டு வரணும் இப்போ இது ரெண்டையும் பிடிச்சு நம்ம இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் கிடைச்சிரும் இப்படி இழுத்துட்டு சென்டர்ல உள்ளத வந்து இந்த ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் பிடிச்சு நம்ம இழுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த ரெண்டையும் பிடிச்சு இழுத்தோம்னா நமக்கு ஒரு நாட் கிடைச்சிரும் இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லா வயரையும் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கணும் ஒரு நாட் நமக்கு இந்த மாதிரி வேணும்னா ரெண்டு வயர் யூஸ் பண்றோம் நம்ம அடுத்தது ஒன்று ஈக்குவலாக எடுத்துட்டு ரெண்டாக மடித்து இதை மாதிரி எடுத்துக்கணும் சென்டரில் இருக்கிற ரெண்டையும் பிடிச்சிட்டு இதை மேலே கொண்டு வந்து நாட் அப்படி போடணும் இதே மாதிரி நம்ம எல்லா நாட்டையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும் சிங்கிள் சிங்கிளாக போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன் ரெண்டு நாட்டை சேர்த்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்போ தனித்தனியாக இருக்கிறது இது ரெண்டையும் இந்த இதில் ஃபஸ்ட்டு வயர் இதில் ஃபஸ்ட்டு வயர் இது ரெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு இதில் செகண்டு இதில் செகண்டு இந்த நாட் போட்டோவில் அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் இழுத்துக்கணும் இழுத்துட்டு இதை நல்லா டைட் பண்ணிக்கணும் ரெண்டையும் இழுத்து நல்லா இறுக்கி நெருக்கமாக போடணும் இப்படி இழுத்துட்டு இந்த ரெண்டையும் பிடிச்சி இழுத்துட்டோம்னா இது ரெண்டும் நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும் இப்போ நான் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு டிசைன் பேட்டர்னில் வந்து நான் ஒரு கலரு அடுத்தது அல்டர்னேட்டிவாக வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் மாற்றி இப்போ இதில் நான் வந்து 6 knot யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் 5 knot யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து இதே நான் போட்டிருக்கிறது இதே தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் எப்படி வேணுமோ ரெண்டு நாட் வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது இப்போ நான் இங்கே இதுக்கு 2 knot இதுக்கு 2 knot 4 யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து நான் இங்கே இன்னும் ஒன்று சேர்க்கணும் அப்போ இந்த கலர் ஒன்று அந்த கலர் ஒன்று வச்சு நான் இப்போ போட போகிறேன் இதில் ஒரு கலரு இதில் ஒரு இப்போ நமக்கு ஒரு நாட் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நான் இப்போ இதில் அட்டாச் பண்ண போகிறேன் இந்த 2 knot சேர்த்துட்டு செகண்டும் இதில் செகண்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 நெருக்கிக்கணும் இதை சென்டரில் இருக்கிறத கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இது 2 டைட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இதையும் டைட் பண்ணிவிட்டு நல்லா இறுக்கிக்கணும் இப்போ இது அப்படியே நம்ம இதில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதுதான்
இப்போ இது அப்படியே நம்ம இந்த வயரில் இப்படியே சைடில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், அடுத்தது இதில் செகண்டு, இதில் செகண்டு, இதே தான். இப்போ அடுத்தது ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இப்போ இது கூட வந்து இதில் நான் அஞ்சு கலர், இந்த சாண்டில் கலர் வந்து அஞ்சு பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வந்து நான் ஆறு பீஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த லென்த்து ஃபுல்லும் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணுறது. அது இதை போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். அடுத்தது நான் இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு போட்டிருக்கேன். இதில் வந்து சாண்டில் கலரில் வந்து 25 பீஸும் இதில் வந்து 30 பீஸும் கட் பண்ணேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரு, இந்த பக்கம் ரெண்டு, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம முன்னாடி போட்ட அதே நாட்டு தான் நல்லா டைட்டாக இறுக்கிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு டைட்டாக போட்டுக்கணும். நல்லா இதை பிடிச்சி இழுத்து விட்டுடணும். அடுத்தது இது பக்கத்தில் இருக்கிற சென்டரில் இருக்கிற இது ரெண்டு, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த அளவு வர வரைக்கும் இதையும் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த பக்கம், இந்த பக்கத்துலேயும் இந்த ரெண்டு, இதில் ஒரு நாட்டும் இதில் ஒரு நாட்டு, அடுத்தது இதில் ஒரு நாட்டு, இதில் ஒரு நாட்டு, மொத்தம் நமக்கு நாலு வரும். இதே மாதிரி சேர்த்து ஃபுல்லாக இந்த த்ரெட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பேகை ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ வந்து அடியில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம பரட்டிக்கணும். முடியும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பரட்டிட்டு இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணும் நம்ம. சைடில் ரெண்டு ஒயர் எடுத்துட்டு இந்த ரெண்டு கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். இப்படி பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கிற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் சைடில் இருக்கிற இந்த ஒரு இந்த ரெண்டு ஒயரை விட்டுடணும். இப்படி நம்ம மேலே விட்டுட்டு இதுக்கும் பக்கத்தில் இருக்கிறதையும் நடுவில் இருக்கிற ரெண்டு, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒன்று, இதே நாட்டு தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். நல்லா டைட்டாக போட்டுட்டு இதை விட்டுடணும். அடுத்தது இந்த ரெண்டு, இதுவும் இதுவும், இந்த ரெண்டும் இந்த பக்கத்துலேருந்து ரெண்டும் எடுத்துக்கணும். இப்ப
இதையும் விட்டுட்டு அடுத்தது சைடில் இருக்கிற ரெண்டு எடுத்துக்கணும். இது இதுவும் இதில் ஒன்று, இந்த பக்கம் இதில் ஒன்று. இது ரெண்டையும் வச்சுட்டு அடுத்தது இது ரெண்டையும் இதே மாதிரி நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இது ரெண்டு, அடுத்தது இது ரெண்டு. லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. முடிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிடணும். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே, இது எது மினிமமாக இருக்குதோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி ஹீட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு பிரியாமல் இருக்கும் எல்லாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முனையை மட்டும் ஹீட் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த இடம் வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதெல்லாத்தையும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பரட்டிடணும். இப்போ நான் பரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹேண்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ பொடி போட போகிறோம். அதுக்கு வந்து 2.5 மீட்ரு அளவுக்கு 4 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோலில் 2 ஒயரு, இந்த பக்கம் இந்த ஹோலில் 2 ஒயரு, 4 ஒயர் உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம சாதாரணமாக ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே போட்டோம். இந்த கூடையில் போட்ட அதே நாட் தான் நம்ம இந்த பொடியிலையும் யூஸ் பண்ண போகிறோம். 2 ஒயர் நடுவில் வச்சுட்டு இதில் ஒன்று இதில் ஒன்று எடுத்துட்டு இதே இந்த கூடையில் யூஸ் பண்ண அதே சேம் நாட் தான். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. எவ்வளோ ஹைட்டு நம்ம பேக்குக்கு வந்து ஹேண்டிலோட ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு பின்னிக்கணும். லாஸ்ட்டாக நான் முடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி வருது, ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த பேகு ஹேண்டிலோட ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பக்கம் அந்த மாதிரி இருக்கா, இப்போ இது ஃபஸ்ட் வைக்கணும்.
கேப்பை இது இவ்வளோ தூரம் கேப்பை விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் அதில் வந்து முடிச்சு போடுறதுக்காக. இப்போ பொடியை கரெக்டாக நம்ம கரெக்டான ஷேப்பில் இப்படி வச்சுட்டு இங்கே முடிச்சு போட்டது மாதிரியே இந்த சைடும் நம்ம வந்து இப்போ முடிச்சு போட போகிறோம். இங்கே ரெண்டு அடுத்தது ஒரு கேப் விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த அண்டதில் நம்ம அந்த பக்கம் முடிச்சு போட்டது மாதிரியே இங்கேயும் சேமாக ரெண்டு டைம் போட்டுக்கணும். இந்த எக்ஸஸ் ஆகுள்ள கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கேப்பு விட்டு கட் பண்ணணும், ஏன்னா நம்ம அதை வந்து ஒட்ட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு கேப்பு விட்டுட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம இதை ஒட்டி விட்டுடணும். இப்படி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகும். அப்போ மெல்ட் ஆனவுடனே இப்படி வச்சு நம்ம ஒட்டிடணும். அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு சைடும் ஒட்டிட்டேன் வச்சு. இப்போ நமக்கு அழகான ஒரு ஹேண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன், ரெயின்போ கிராஃப்ட்.